செடியை பற்றி பார்க்குறதுக்கு ஒரு 50 வருஷம் பின்னாடி போவோம். அப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம். எங்கள் ஊருக்கு 2 பஸ்ஸு தான் வரும். அதை மிஸ் பண்ணிட்டா அதோட அடுத்த நாள் தான் பஸ்ஸு ஏற முடியும். அப்போது ஒரு நாள் அம்மா என்ன சொன்னாங்க, பஸ்ஸு வருதான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. பஸ்ஸு எப்படின்னா எங்கள் ஊர் வழியாக போயிட்டு திருப்பி வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆகும். அப்போ எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் அந்த 45 நிமிஷத்தில் ரெடியாகி பஸ்ஸுக்கு போயிடுவாங்க. அப்போ தினமும் வெளியில் போகிற வழக்கம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய மாமா பையனும் தோட்டத்துக்கு பின்னாடி வந்து தோட்டத்துலேருந்து பார்த்தா அந்த ரோடு தெரியும் பஸ்ஸு போகிறது. அப்போது ஒரு கல் மேட்டு மேலே விளையாடிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவன் கையில் வந்து ஒரு கிளாஸ் பீஸ் கிடச்சிது. அந்த கிளாஸ் பீஸை அவன் வச்சு சன்லைட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். நான் வந்து பஸ் வருதான்ற கான்ஷியஸ்லேயே இருந்துட்டு பஸ்ஸு வந்து பார்த்தோடனே பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேகமாக ஓடி போய் அம்மாமா பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா அது காலில் இவ்வளோ ரத்தம் கொட்டுது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டால் கீழே குனிஞ்சு பார்க்குறேன், கால் ஃபுல்லாக ரத்தம் ஓடி போய் காலே நனைஞ்சு போயிருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியுது ரத்தம் வர்றது. யூஸ்வலாக காயம் வந்து நமக்கு காலில் பட்டால் ஒன்று கல்லில் அடிபட்டாலோ இல்லை கம்பி ஏதாவது மாட்டி கிழித்தாலோ உடனே வலி தெரியும். ஆனால் இந்த கிளாஸ் பீஸு அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுதே எனக்கு எழுந்து வந்த வேகத்தில் தெரியல. எனக்கு ஒரு பயமாயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அம்மா பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு இலையை பறித்து வச்சு பூண்டு உரித்து அதில் வந்து வெள்ளை சர்க்கரை சீனி அதை வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேகமாக போய் காலை கழுவிட்டு வா அப்படின்னு சரின்ட்டு போய் காலை கழுவும் போது தான் பார்க்குறேன், பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த வாய் மாதிரி அது இப்படி குறுக்க காலில் கிழிச்சிருக்கு, மேலேயும் கீழேயும் அந்த தோல் வந்து சுருண்டுக்குச்சு, நடுவில் ஒரு கோடு வாய் மாதிரி இருந்தது, வெள்ளையாக தெரிஞ்சுது. ஒரே பயமாயிட்டு வந்தோடனே தொடச்சிட்டு இந்த அரைச்ச இதை எடுத்து வச்சு துணி கிழித்து கட்டினாங்க. அவ்வளோதான் பயங்கரமான எரிச்சல். கத்துனா அடிச்சிருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு அப்படியே அந்த எரிச்சலை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருந்தேன். 2 நாள் கழித்து திருப்பியும் கட்டை பிரித்தாங்க. பிரிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரத்தம் கிடையாது, புண்ணு கிடையாது, சீழ் கிடையாது, வீக்கம் கிடையாது. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், திருப்பியும் கொஞ்சம் கழுவிட்டு தொடச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி அரைச்சி வச்சு கட்டி ஒரு 4 நாள் கழித்து அதுக்கப்புறம்தான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு நான் வந்து போனேன். போயிட்டு அங்கே கேட்டாங்க, இது எப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய காயமாக இருக்கே என்ன பண்ணீங்க அப்படின்னப்ப, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் ஜிஹெச்லலாம் ஒரு வெள்ளையாக ஒரு களிம்பு கொடுப்பாங்களே, அந்த களிம்பை ஒரு பேப்பரில் மடித்து கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு லிக்யூடு, அப்போ அந்த டானிக்கு தான் அது ஆக்சுவலாக உள்ளுக்கு எடுத்துக்கிறது, ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அந்த காலத்துலலாம் இதை ரெண்டை தவிர வேறு எல்லா இதுக்கும் இது தான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு கட்டை பிரித்து அப்புறமா மருந்து அந்த ஆயின்மெண்ட்டை தடைக்கிட்டு வந்தோடனே சரியாக போயிடுச்சு. இன்றைக்கும் அந்த தாவரத்தை பார்த்தேன்னா எனக்கு என் காலில் தான் ஞாபகம் வரும். என் காலில் இன்றைக்கும் ஒரு பெரிய வடு ஒன்று இருக்கும். மூலிகை தாவரங்களில் ரொம்ப முக்கியமான தாவரம். அந்த காலத்தில் ரோமானிய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தோட இலைகளை ரொம்ப அதிகமாக உபயோகிச்சிருக்காங்க. மாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துறவிகள் வந்து தங்களுடைய பிரம்மச்சாரிய வாழ்க்கை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக இதே இலையை வந்து உபயோகிச்சிருக்காங்க. பார்த்திங்களா, ஒரே தாவரம் 2 வித மூலிகையாக இருபாலருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேறு எந்த செடியும் இல்லைங்க. இது நம்ம ஊர் கிராமங்களில் வயல்வெளிகளிலும் மேட்டு பகுதிகளிலும் தோட்டத்தில் இருக்கிற வேலிகள்லேயும் ரொம்ப புதர் மாதிரி மண்டி கிடக்கிறத ஒரு புதர் செடி வகை தான். இந்த செடியோட குச்சியிலிருந்து தான் தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இப்போ வந்து
பாண்டு மெட்டலில் பாண்டு வந்துருச்சு, பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. அப்போல்லாம் வயல் வேலை செய்கிறதுக்கு, மண் அள்ளுறதுக்கு, மணல் அள்ளுறதுக்கு, நெல் அள்ளுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த தட்டுக்கூடன்னு இந்த தாவரத்தில் செஞ்ச கூடை தான் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லைஃப் வரும். தாவரம் பெண்களுக்குன்னு முக்கியமான மூலிகையாக இருந்திருக்கு, சம்மூலனமாக உபயோகிச்சுருக்காங்க. அதாவது சம்மூலனம்னா வேரிலிருந்து பூ விதை வரைக்கும் மொத்த தாவரமும் மூலிகையை பயன்படுத்துறது தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நோய் தீர்க்கும் நொச்சி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் அந்த நொச்சி செடிங்க. இந்த நொச்சி 80 வகையான நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. இதோட மருத்துவ பயன்களை நாம் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த நொச்சி செடியை பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீண்டும் வந்து நம்ம இதோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.